ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வீக்கெண்ட் பிளாக் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவு கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, பட் வந்து குழந்தைங்களுக்கு அந்த கஞ்சி ஃபார்மில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு வே இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட 4 கரண்டி இல்லை 5 கரண்டி தோசை மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு கலந்து நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியதுதான். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வர இன்னும் நல்லா இருக்குமே தவிர்த்து மாறலாம் செய்யாது. கலர் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமலே வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஃபார்ம்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இது நார்மலாக நம்ம பொடியோ சட்னியோ வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட், இப்போ இந்த பவுல் ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோஸ். நம்மளோட குட்டி கார்டனில் நம்மளுக்கு கிடைச்ச கடைசி ஹார்வெஸ்ட் இது. ஸோ பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வின்டர் வரப்போகிறதுன்றதுனால பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணி வச்சிடறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம திரும்ப ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் நிறைய பிளான்ட்ஸ் போடலாம். ஸோ இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா சிலது மட்டும் தான் பழுத்திருக்கு, மிச்சது எல்லாத்தையும் நம்ம அவனுக்குள்ளே வச்சு மூடிட்டோம் அப்படின்னா அது ஒரு 1 வீக் வரைக்குமே வந்து டைம் எடுத்து நல்லா பழுத்து ரெடி ஆகிடும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பாரகஸ், அப்புறம் வந்து சுரக்காய், அப்புறம் என்னோட சியா சீட் ஜூஸ் வந்து நான் குடிச்சிக்கிட்டே வேலை பார்க்க போகிறேன். ஸோ இன்னொரு காய் வந்து முள்ளங்கி, அது சாப்பாடோட வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காய் வச்சு நம்ம யூஸ்வலாக கூட்டு சாம்பார் பருப்பு அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குருமை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் நார்மலாக நம்ம தாளிப்போம்ல, தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு காய்கறி ஆஸ்பரகஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த ஆஸ்பரகஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து கீரை தண்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வாங்கி ஒரு 2-3 நாள் ஆயிட்டதுனால கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எண்டில் வந்து கொஞ்சம் முத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் ஸ்னாப் பண்ணி உடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்டு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், அதை நம்ம கடிச்சு சாப்பிட முடியாது, அப்படி நார சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆஸ்பரகஸோட பெனிஃபிட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. இதில் வந்து விட்டமின் ஏ, சி, கே நிறையவே இருக்குது, ஃபைபர் ஜாஸ்தி. அதே சமயம் இது வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு இல்லை டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ரொம்ப சிம்பிள், ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஆஸ்பரகஸை போட்டுட்டு ஒரு 2 பல்லு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில், இல்லை நார்மல் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவராக வேணும் அப்படின்னா பட்டரும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஆஸ்பரகஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பேனில் சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து பேக் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் அப்படியே சுற்றி சுற்றி நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இது சூப்பராக ரெடி ஆகிருக்கும், இன்னும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுரக்காய் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறேன்னு சொன்னி, அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் குருமா மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சுரக்காய் முழுசாகவுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ கூட்டு அப்படி போட்டோன்னா அது கொஞ்சமாக சேர்த்து பருப்பு நிறையா போடுவோம், நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணோம்னா நம்ம டக்குன்னு ஒரு சுரக்காய் ஃபுல்லத்தையும் காலி பண்ணிடலாம். ஸோ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸுக்கு ஒத்து போகிற மாதிரி சில காய்கறிகள் வந்து எப்பவுமே கிடைக்கும் எந்த சீசனில் போனாலும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரக்காயும் ஒன்று. ஸோ இந்த சுரக்காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காய்கறி, நம்ம கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்லாம். ஏன்னா வந்து இது நம்மளோட ஹார்ட்டுக்கு நல்லது, நம்மளுக்கு ஈவன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு ஹேர் வந்து ப்ரீமெச்சூர் கிரே இருக்குல்லையா அதை தள்ளி போடுறதுக்கு, டைஜஷனுக்கு, ஈவன் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது தான். ஸோ ரெகுலராகவே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிற பிறகு தேவையான அளவு உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான லன்ச் தான். ஏன்னா நம்ம வந்து ஈவினிங் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். சுரக்காயை போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம், ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்ட பிறகு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ வதங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லைனா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனியாத்தூள் கூட சேர்த்துட்டு நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ஸோ ஜென்ரலாக வந்து சுரக்காயில் வந்து பெருசாக ஃப்ளேவர் இருக்காது, நீங்கள் என்ன மசாலா போடுறீங்களோ அந்த ஃப்ளேவர் வந்து இந்த குழம்புக்கு வர தான் செய்யும். இது மூடி போட்டுட்டு வதங்கட்டும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அஸ்பாரகஸும் வந்து நல்லா சாட்டே ஆகிட்டுருக்கு. ஸோ அஸ்பாரகஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இதுக்கு வேண்டியதே ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அஸ்பரகஸ் சாட்டே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாட்டுக்குந்தான் கிடையாது, நம்ம ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம். அஸ்பரகஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். ஸோ சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்ட பிறகு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப மூடி போட்டு வேக வச்சிடுறேன். ஸோ நம்மளோட அஸ்பரகஸும் சூப்பராக வதங்கி ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் முள்ளங்கி சாட்டே பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி ஒரு பிங்க் ரேடிஷ் இருக்குல்லையே, அதை வந்து கட் பண்ணி ஒரு விசிலுக்கு நான் வேக வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நம்ம சாட்டே பண்ணிட வேண்டியதான். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வேறு எதுவுமே தேவை கிடையாது. இப்போ ஒரு விசிலுக்கு வேக வச்ச இந்த முள்ளங்கியை சேர்த்துப்போம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அது மட்டும் இல்லாமல் கால்சியம் பொட்டாசியமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காய்கறியுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த ரெசிபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளானதாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆயிலும் நிறைய தேவைப்படாது உங்களுக்கு, ஏன்னா நம்ம வந்து குக் பண்ணிட்டோம், ஏற்கனவே ஒரு விசிலுக்கு வேக வச்சிட்டோம். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த முள்ளங்கியோட அந்த ஸ்மெல் பஞ்சன் ஸ்மெல் பிடிக்காது. ஸோ இது பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் குறையும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட அந்த சுரக்காய் குழம்புக்கு வந்து தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா உங்களுக்கு வேணா வறுத்த வேர்க்கடலையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்மளோட அந்த சுரக்காய் குழம்போட சேர்த்துக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சுரக்காய் குழம்பு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த டிஃபனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த சுரக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த குழம்பு பிடிக்கும். ஸோ நம்மளோட முள்ளங்கி சாட்டே பண்ணுறதும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ எங்களோட ஹெல்தி லஞ்ச் அஸ்பரகஸ் சாட்டேடு, அப்புறம் வந்து ரேடிஷ் ஃப்ரை, அப்புறம் எனக்கு ஒரு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கின்வா தான் எடுத்திருக்கேன் நான், அப்புறம் இது வந்து நம்மளோட சுரக்காய் குழம்பு ஒரு குருமா அப்புறம் ரைஸ். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டாரோட மூவி தான் இது. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு மிக்ஸ்டு ரெவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுக்குற ரெவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஓவர்சீஸில் இருக்கோம், நாங்கள் ஒரு படத்தை அதுவும் சூப்பர் ஸ்டார் படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதேன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் பையனுக்கு என்னை விட ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு இந்த இன்ட்ரோக்கு வெயிட் பண்ணுறோமோ அதே மாதிரி என் பையனும் இந்த இன்ட்ரோக்கு வெயிட் பண்ணான். ஸோ படத்தை சூப்பராக முடிச்சாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஷாப்பிங்க்கு ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ குயிக்காக போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ எப்போவுமே ஒரு நல்ல ஆர்கானிக் ஸ்ட்ராபெரி வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஹோல் ஃபுட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் கிடைக்கும். இந்த ரெட் கலர் பனானா இருக்கு இல்லையா, இது நம்ம ஊரில் செவ்வாழைன்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு தெரியல, சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு செவ்வாழை மாதிரி தான் இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ நான் நம்மளோட வீடியோஸில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த வளர்ற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கிழங்கு வகை பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ அதுவும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம லூஸில் வாங்குறதுன்னு வாங்க இல்லையா, ஸோ இங்கே லூஸில் வாங்குறது இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி கண்டெய்னரில் இருக்கும், பேப்பர் பேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா சீல் பண்ணிவிட்டு பில் போட்டுற வேண்டியது தான். ஸோ ஷாப்பிங் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பசி வந்துருச்சு. நாங்கள் இப்போது ஒரு ஈவினிங் லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் ஒரு டைமில் போயிருக்கோம், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது வந்து சிக்கன் மிளகு ஃப்ரை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ நல்ல சுட சுட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஸ்டார்டர் இன்னைக்கு இந்த சிக்கன் மிளகு ஃப்ரை தான் இது. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்லா கையிலே இடித்த மசாலான்னு வாங்கல அந்த மாதிரி இருந்துச்சு, சிக்கனும் நல்லா டெண்டராக இருந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கு வந்து கறி தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தல்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து அந்த சீரக சம்பா ரைஸ் அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, குவான்டிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் வந்து பாதி வந்து டுகோ தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ என்னோட கறிதோசையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்மளோட விலாகை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.